உங்ககிட்ட போனாங்க எவ்வளோ வேணாலும் நீ அடிச்சிக்கலாம். எந்த ஓட்டுக்கடல ஒரு தண்ணி மொண்டு ஊத்துறாரு நீ பாத்த பண்ருட்டியடா அத எந்த ஓட்டுக்கடா கை சின்னது கோட்டு கேக்குறாரா கை காட்டுறாரு கையா இப்படி காட்டுறாரு கையா அவரு சகி வேலைக்கு போறமா அதனால நாலு அடி அடிச்சுட்டு போட்டு ஆமா ஏய் எங்க வர நீ அப்படியே பாண்டு மகாராஜன் சுரவிடன் சுகத்திரன் காங்கேயன் பீஷ்மத்தை எடுத்த காலத்தினாலே சந்திர மகாராஜனுக்கு இரண்டாம் மரியாதை தானே
பாண்டு மகாராஜன் தோற்றமாகினார் வேளக்கார இடமாகத்தானே வரும் ஒருவர் போல யாரும் இருவரும் ஒருவர் போல இன்புறம் அளந்த போதில் போதில் ஒருவரில் யாதுமில்லா பாலகர் இருவர் சேர கருவிகள் துதித்தார் யாரும் கண்ணன கவனிக்கிறோம். ஒரு மந்திரம் துர்வாசர் கொடுத்த இந்த மந்திரத்திலே ஒரு மந்திரத்தை மாத்ராதேவி பெற்று மாத்ராதேவி உச்சரிக்க உச்சரிக்க யாரை நினைத்து உச்சரிக்கிறாங்க ஒரு மந்திரத்தை கொண்டு எப்படி ஆகியும் இரட்டையர்கள் அஸ்வினி தேவர்கள் யாரு சூரியனுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் அஸ்வினி தேவர்கள் அந்த அஸ்வினி தேவர்களுக்கு யார் அந்த அஸ்வினி தேவர்கள் ஆசாத்தியன் தசரன் என்று சொல்லக்கூடிய இருவர் தசரதன் இல்ல தசரன் அனுகிரகத்தினால் இப்ப பிள்ளையாகப்பட்டது இரண்டு பேர் தோற்றமாகினோம். அறையிலே பாம்பை விழுத்தான் குளிக்கும்படியான குளத்திலே வசி நாட்டினான் எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளினாலே கடைசியாகத்தானே எங்கே காசிக்கு செல்லும்படியான வழியிலே என்று சொல்லக்கூடிய எல்லையிலே என்ன பண்ணா அரக்கு மாளிகை ஏற்படுத்தி துரோகனுடைய மத்திய இருக்கக்கூடிய புரோசனை விடுத்து அப்படியாகத்தானே பார்ப்போம். இரண்டி வருடம் வைகாசி மாதம் மாதம் கிருஷ்ணபட்சம் அமாவாசை இரவில் இரவில் வீமனால் யாருக்கு அரக்கு மாளிகைக்கு முதல் சாமத்திலே அரக்கு மாளிகைக்கு வீமன் போட்டா கேக்குறிய கமலாபாளிகை மனம் செய்து மங்களத்தை அடுத்து பிராமண வேடத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே பிராமணர்கள் அந்தனர்கள் பொருட்டு துரோபதைக்கு மனம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே எங்க இருந்தோம் எடுத்தோம் பாஞ்சால தேசத்தை எடுத்து ஆமாம் எங்கே துரோபதை மனம் எடுத்து எங்க சென்றோம் எங்க அர்ச்சனாபுரி எடுத்தோம் ஒன்றுக்கும் உதவாத ஈச்சாங்காடு கண்டவசம் ஆமாம் கண்டவந்தபுரத்தை எடுத்து அங்கே இந்திரபிரசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரை ஏற்படுத்தி ஈச்சாங்காட்டி ஆமாம் அப்படி இந்திரபிரசம் என்று சொல்ல நகரை ஏற்படுத்தி நாங்கள் எல்லாம் புதுபு என்று சொல்லக்கூடிய காலத்தினாலே துரியோதனன் வந்தான் மண்டபம் மாற்ற வந்தவன் அவமானப்பட்டு திரும்பினான்
பழி பழிக்கு பழி வாங்க வந்து மன்று அழகு மக்களையோ பார்த்தால் நாட்டையோ பார்த்தால் பற்றி இருந்து விடுமே இருக்காரு உங்களுக்கெல்லாம் மலரை வாரி இறைத்த வண்ணமாகத்தானே சொல்கின்ற ஆண்டு காலம் முடிந்த உடனே இந்த மணல் எவ்விதமாகத்தானே தூசி போல் பறக்கின்றதோ அதுபோல் என்னுடைய இரு கரங்களாலும் வாரி எரித்து எரித்து இறக்கக்கூடிய பார்த்தாரு எங்க அண்ணா இருக்காரு தன்னுடைய முகமாகப்பட்டது குணமாகப்பட்டது வெளியில் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மாதிரிகள் எல்லாம் ஆசைப்படக்கூடாது ஏகப்பட்ட வேலை இல்லையா நடந்திருக்கடாங்க என்ன பண்ணீங்க துரியோதனன் கட்டளையின் பிரகாரம் 13 ஆண்டு கழிச்சிட்டோம் திரும்ப போய் நாடு கேட்கிற காலத்துல என்ன சொல்றான் நாடு கொடுப்பான் அவன் என்ன கொடுப்பான்
தரணும் சொல்லி கொடுப்பான மறுபடி அதானே கேக்குறேன் அவன் என்ன ஆளு எப்படி பட்ட ஆளு தாலியார்த்த பையன் யாரு உட்காந்துருக்க ஒரு கோட்டா நாட்டம் அம்மாளா ஓழி இன்னும் அவனதான் பேசுறே தம்பி நான் உங்களை பேசுறா என்ன ஓ ஏங்க உங்கூட்டு உப்பு சாப்பிட்டு நான் உங்களை பேசுறா தங்கம்மா அது அவன் ஜபைக்கு வந்தா ஊட்டு உப்புங்கிறது நான் ஜபைக்கு வந்தா ஏன் ஊட்டு உப்புங்கிறது என்ன கெத்தேங்கான பொழுப்பே தானடா அப்படிதாங்க நாங்க பொழுச்சு வாழறோம் இது வரைக்கும் யார் ராஜா வாழக்கிட்ட வர்றா ஐயா உங்கூட்டு சாப்பாடு அவன் ரெண்டு அடியா சொல்லுவீங்க அவங்கள நான் கம்பெனி பையன் உடனே உங்க சாப்பாடு ஐயா கர்ணன் துணை கொண்டு நான் இப்போது ஆட்சி செய்து வருகிறேன் மாமா இருக்காரு ஆமா என்ன வேண்டும் மாமா இடத்திலே சென்று நாடு கட்டு வாருங்கள் ஆமா அப்படின்னு மாமன் அனுப்புறீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டான் ஆமா மாமா நாடு கேட்க கிளம்பிட்டாரு ஒரு வார்த்தை கேட்கல நாளைக்கு சொல்லுவ தம்பி கண்டிப்பா கண்டிப்பா அதனால நான் நாடு கேட்க போறேன் என்ன சொல்றேன் மாமா உங்களை உத்தரவு கேக்குறேன் மாமா கொஞ்சம் பத்தி எனக்கு தெரியாது நீங்க என்ன ஆளு யாரு என்ன ஆளு அப்படின்னு நான் என்ன செஞ்சேன் இருந்தாலும் இந்த பய நாளைக்கு ஒரு காலத்துல நம்மள ஏதாவது கேள்வி கேட்போம் எனக்கு போடவான கேள்வி கேட்டதுனா இந்த பையனுக்கு நம்ம கை கட்டி பதில் சொல்லுவேன் நாம ஒரு பெரிய சிந்திக்கிறாரு மாமா ஏன் இங்க வாங்கினாரு தம்பி தம்பி சகாதேவா நான் நாடு கேட்க போறேன் உங்க அண்ணன் நாலு பேரும் ஒத்துக்கிட்டான் ஆமா கொடுத்தா நாடு கேளு என்ன சண்டை வச்சுவான்னு சொல்றான் நீ என்ன சொல்றாரு யாரு சிந்தித்தபடி நீயும் சென்றால் என் ஒழிந்தால் என்ன முதல்வன் நிலம் வழங்கினால் என் வழங்காமல் இருந்தால் நீ போற சிந்தித்தபடி நீயும் சென்றால் என் ஒழிந்தால் என் செழித்த நூறு போற ஆமா என்ன போற
நலக்கிரீடை செய்யும்படியா நேரத்தில் வழியாக வந்த நாரதர் பார்த்து சாபமிட்டு விட்டார். ஆஹா தாய்,
மருத மரமாக போக்கடவுன்னு கடவுதே ஆமா உரளை இத்துங்க சந்தால போனார் பாரு ரெண்டு மரத்தையும் உரசி இழுத்தாரு ரெண்டு மரமும் மலமலன்னு ஒண்ணு வந்து ரெண்டு ஆள் கிளம்பாது அதுல மரத்துல கிளம்பி கடவுதே சென்று ஏசகடம் இளமுதைத்து புதுவர்மனை வளர்த்தமாளி ஒருவருக்கையோ மலைசாரி இல்லாதவனோ அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஒருவருக்கும் தெரியாது இங்கு உண்மையை யான் உணர்வேன் உண்மையாக உண்மையாக ஏன் பிறந்த எதற்காக அத்தை பிள்ளைகளாகி ராஜாக்களை எங்களை எடுத்திருக்க எல்லாம் எனக்கு தெரியும் என்னடா சொல்ற பாப்போம் சொல்லு பாப்போம் மாமா சொல்லிடுவான் நீ பாரதாபமரில் யாவரையும் நீராக்கி நீராக்கி கோமாரம் திர்க்க புகுந்தாய் புயல்வண்ணாம் கோபாலா போரேரே கோவிந்தானி அன்றி மாபாரதம் அகற்ற மற்றார் கொள்வல்லாரே மாமா பாரத போரை உண்டு செய்து இது மூலியமாகத்தானே இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை எல்லாம் அரசர்களை எல்லாம் அழித்து அழித்து ஐயோ உன்னுடைய பூபாரம் திற்காதுக்காக வந்திருக்கேன் நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி நீராக்கி பூபாரம் திற்க புகுந்தாய் புயல் வண்ணா கோபாலா போரேரே போரேறேனா போரேறேனா ஆன் காளையை போன்ற வடிவம் உள்ளவன் போரேறி போரேறி ஆமா போராடு போராருங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல போரேறி ஆண் சிங்கத்தை போன்றவனே ஆண் காளையை போன்றவனே அப்படின்னு ரெண்டு அர்த்தமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் போரேறி மகாபாரதம் அகற்ற மற்றால் கொள்வலாம் என்ன செய்யணும் மாமா வேணாம் போற உன் வேலையை முடிச்சுடுவா முடிச்சிடுவா ஆமா ஆமா என்னடா இது அப்ப என்னதான் உன் மனசுல நினைச்சு மனசுல என்ன இருக்கு உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு தெரியுமாமா சொல்லிட்டா சொல்ற பாப்போம் சொல்லு பாப்போம் இங்க வேண்டாம் வா அந்தரங்க மண்டபத்துக்கு அங்க போய் பேசு வாராள கண்ணனிகள் பார்த்தனையும் கொண்டானங்கின் வாராள கண்ணனிகள் பார்த்தனையும் கொண்டானங்கின் வாராள் குழகளித்து காலில் சாலை பூட்டி நேராக கைபிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் கற்கலாம் இந்த மாபாரதம் ஆமா இந்த பூமியை அவனி 56 தேசத்தையும் அதோ அங்க தேசாதிபதி இருக்கின்றானே கர்ணன் கர்ணன் அவன் ஆள வேண்டும் நீ நினைக்கிற அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டும் காலியாக ஒரு ரூம் எடுத்து உலகத்தை அழிச்சுவான் விடக்கூடாது அவளை இழுத்து வந்து காலிலே தாளை பூட்டி அவளை பாதாள சிறையில அடக்கி பாதாள சிறையில குறை கலந்து காலில் தாளை பூட்டி இதெல்லாம் முடிந்தாலும் பரவாயில்ல ஆனா இன்னொரு முக்கியமான வேலை இருக்கியா அதை முடிச்சாதான் யாப்பா அப்படின்னு என்னடா என்ன வேலை நேராக கை விடுத்து நின்னையும் ஞான் கட்டுவனே ஆறாமல் கற்கலாம் இந்த மகாபாரதம் என்றான் என்ன கட்டுவியா வரனால முடியற காரியமா இருக்கு என்ன பையன் என்ன கட்டுவியா சகாதேவா எவாரு மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னியே அர்ஜுனனை கொல்லுவேன்னு சொன்னியே அது உன் அண்ணன் அவனை கொல்லலாம் கொல்லலாம் இந்த ஐவர்களுக்கும் தேவியா இருக்கக்கூடிய தங்கச்சி இருக்க அத உங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அது உங்க சொத்து சொத்து அதை நீ மொட்டை அடிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அது உன்னுடைய உடைமை ஆமா அதனால அதுல தலையிடல ஆனால் என்னை பிடித்து கட்டு மாமலை எப்படி கட்டலாம் சண்டை போட்ட கட்ட முடியும் சகாதேவா முடிஞ்சா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிக்கூடம் என்று சொல்லக்கூடிய பைவண்ண மணிக்கூடம் இருக்கின்றதே அதுல ஒவ்வொரு துணுக்கும் ஒவ்வொரு வடிவமா எடுத்துருக்கு 16,000 வடிவமாகத்தான் எடுத்து அங்கே காட்சி உடைச்சிருந்தார் என்ன 16,000 கவர அர்த்தம் அது இல்ல யாராவது ஒரு கட்டணம் ஒரு கவர் தான் எடுக்கலாம் ஆமா இல்ல அன்பாலதான் கட்டணும் ஆமா அன்பால் இன்றென்னை அறிந்தே பிடித்தமை நன்றன் பாதம் தனை இனி விடுக என்றுரைப்பேன் பண்பாரத போரில் வந்தடைந்தோம் ஐவரையும் என் பார்வையால் கற்க வேண்டும் நெடுமா அடிபட்டு மட்டும் உயிர் காப்பாத்த போற அதனால மாமா உன்னை கட்டுவான புடிச்சு கட்டிட்டான்
பொடி கட்டனா டேய் பார்த்தா டேய் சகாதேவா என்ன விட்டு எங்க இருக்காரு என்ன 16000 வரிவர்த்தி நிக்கிற அங்க இருக்காரு பார்த்தியே நாணத்தால் அறிந்து பார்க்க கொண்டு என்னுடைய உள்ள கமலத்திலே இருக்கின்றார் மாமா ஆஹா பார்த்தியே ருகாமில இருக்க கூடிய நாண கயிறு என்று சொல்ல கவுறு கிடையாது நாணத்தால் நாண கயிறு என்று சொல்ல கூடிய கைத்தால என்னுடைய ஊட்டி இருக்க கூடிய காலத்துல மச்சான் என்ன விட்டுறாதே நீ பெரியால தான்டா அப்போ அப்படினே சந்தர்ப்பமா என்னமோ போல நினைச்சேன் பார்த்தியே மாமா அன்பால உன்னை போட்டு கட்டி போட்டேன் பத்தியோ அன்பால தான் உன்னை கட்டி இருக்கேன் ஆணவத்தால கட்டல அதனாலே எங்கள் ஐயா ராஜாக்களையும் நீ காப்பாற்ற வேண்டும் சத்தியம் பண்ணி கொடுறேன் ஆஹா ஆமா சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தாரா பரவாயில்ல என்ன பண்ணி கொடுத்தாருங்க ஏய் ஓ அப்பதான் ஹாய் ஹாய் வரலாக்களுக்கும் யாரு ஒரு திங்க வராத நான் காப்பாத்துறேன் அப்படினாரு उल्लाजा என்னன்னு தெரியல தெரியல அங்க பாத்தியா யாரோ வராங்க நம்ம ஆமா யாரோ வர மாதிரி தெரியல வணங்க முடியாத தெய்வத்தை வணங்கியா